வணக்கம் தமிழ் இன்றைய வகுப்பில் மாணிக்க மாணிக்கவாசகர் மாணிக்க வாசகர் சைவ சமயக்குறவர் நால்வரில் ஒருவர் இவர் எழுதிய திருமுறை எட்டாம் திருமுறை அடியார்கள் இறைவனைப் பற்றி பாடிய பாடல்கள்தான் திருமுறை திருமுறைகள் மொத்தம் பனிரெண்டு இவரை பற்றி இன்றைய வகுப்பில் விரிவாக பார்க்கலாம் ஒன்று ஆளுடைய அடிகள் என்று அழைக்கப்படுபவர் யார்னா மாணிக்கவாசகர் மாணிக்கவாசகரின் மாணிக்க வாசகரின் பெற்றோர்கள் சம்பு பாதசாரியார் சிவஞானவதியார் இவர் பிறந்த ஊர் பாண்டி நாட்டு திருவாதவூர் நான்கு மாணிக்கவாசகர் வாழ்ந்த காலம் மொத்தம் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஐந்து மாணிக்கவாசகரின் காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு ஆறு இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் திருப்பெருந்துறை இறைவனடி சேர்ந்த இடம் சிதம்பரம் எட்டு மாணிக்கவாசகர் யாரிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார் மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் ஒன்பது திருவாசகத்தின் வேறு பெயர்கள் தமிழ் வேதம் சைவ வேதம் பத்து தென்னவன் பிரம்மராயன் என்று அழைக்கப்பட்டவர் யார் மாணிக்கவாசகர் பதினொன்று அழுது அடியடைந்த அன்பர் என போற்றப்படுபவர் யார்னா மாணிக்கவாசகர் பனிரெண்டு திருவாசகம் யார் மீது பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு சிவன் மீது மாணிக்கவாசகரின் படைப்புகள் யாவை திருவாசகம் திருக்கோவை பதினான்கு சதகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்டது நூறு பாடல்களை கொண்டதுதான் சதகம் மனிதனின் பரிணாம வளர்ச்சி பற்றி கூறும் நூல் திருவாசகம் பதினாறு தமிழின் முதல் சதகம் திருவாசகம் பதினேழு பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என யார் யாரிடம் கேட்டார் அப்படின்னா இறைவன் மாணிக்கவாசகரிடம் வாசகரிடம் பதினெட்டு திருக்கோவையார் எத்தனை பாடல்களை கொண்டது நானூறு பாடல்களை கொண்டது பத்தொன்போது திருக்கோவையார் என்ற நூலின் மற்றொரு பெயர் யாதுனா திருச்சிற்றம்பலக்கோவை இருபது மாணிக்க மேற்கொண்ட மார்க்கம் சர்க்குரு மார்க்கம் சிவனை இவர் குருவாக இவர் ஏற்றுக்கொண்டது மாணிக்கவாசகர் மேற்கொண்ட நெறி ஞானம் இருபத்தி இறைவனுக்காக இவர் எழுப்பிய கோவில் திரு ஆவுடையார் திருக்கோவில் இருபத்தி மூன்று எல்லாம் பரிகளாக அதாவது குதிரையாக மாற்றியவர் யார்னா சிவபெருமான் அதாவது மன்னனுக்காக குதிரை வாங்க சென்ற பொழுது திருப்பெருந்துறை இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார் இவருக்காக இறைவன் நரியை பரியாக்கினார் பரி என்றால் குதிரை இருபத்தி நான்கு பாண்டிய மன்னரிடம் பிறம்பில் அடிபெற்றவர் யார் சிவபெருமான் இருபத்தி ஐந்து மனிதன் சொல்ல இறைவனால் எழுதப்பெற்ற பாடல் எதுனா திருவாசகம் இருபத்தி ஆறு திருவாசகத்தில் ஐம்பத்தோரு பிரிவுகளையும் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு பாடல்களையும் கொண்டதுதான் திருவாசகம் இருபத்தி ஏழு சைவ சமய மக்கள் அந்திம காலத்தில் பாடக்கூடிய பாடல் சிவபுராணம் இருபத்தி எட்டு மாணிக்க தனது இறை அனுபவங்களை வெளிப்படுத்திய நூல்கள் யாவைனா திருவாசகம் திருக்கோவை இருபத்தி ஒன்பது திருவாசகத்தில் நெஞ்சம் நிகழ்ந்த ஜிஇப்பூ எந்த மொழியில் திருவாசகத்தை மொழிபெயர்த்துள்ளார் ஆங்கிலத்தில் முப்பது தேன் கலந்து பால் கலந்து செலுங்கணி தீஞ்சுவை கலந்து கலந்து ஊன் உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவை என திருவாசகத்தின் இனிமையை போற்றியவர் ராமலிங்க வள்ளலார் முப்பத்தி ஒன்று கோவை சிற்றிலக்கியங்களில் மூத்தது திருச்சிற்றம்பல கோவை அதாவது கோவை சிற்று இலக்கியங்களில் மூத்தது திருச்சிற்றம்பல கோவை நூல் முப்பத்தி ரெண்டு திருக்கோவை நூலை அந்தனருக்கு ஆரணம் என்றும் யோகியருக்கு ஆகமத்தின் காரணம் என்றும் காமகருக்கு காம நன்னூல் என்றும் வழங்குவர் முப்பத்தி மூன்று வந்தி என்ற கிழவிக்காக பிட்டுக்கு மண் சுமந்தவர் யார் சிவபெருமான் பக்தி சுவையும் மனதை உருக்கும் தன்மையும் கொண்டவை திருவாசகம் முப்பத்தி ஐந்து திருவாசகத்திற்கு உருவாதார் ஒரு வாசகத்திற்கும் உருவார் என்பது முதுமொழி முப்பத்தி ஆறு மன்னருக்காக குதிரை வாங்க சென்ற எங்கு இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார் மாணிக்கவாசகர் திருப்பெருந்துரை பாண்டியன் மாணிக்கவாசகரை வாசகரை கட்டி வைகையில் இட்டபொழுது இறைவன் கோபமுற்று என்ன செய்தார் வைகையில் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தினார் நன்றி